கனிதரும் மௌன சித்தரின் முதல் பேட்டி. சிக்கலில் இருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அவரது திருமுகத்தை கண்டு தரிசியுங்கள். உங்களுடைய சிக்கல் எல்லாம் தீரும். ஓம் நமசிவாய போற்றி. வணக்கம். இன்னைக்கு சேலம் மாவட்டம் காமநீதி மேச்சேரி பகுதியில் இருக்க காமநீதிக்கு வந்துட்டு ஸ்ரீ யோக நவரத்தினாங்க கோயிலுக்கு வந்துட்டு கனிதரும் சித்தர் வந்திருக்காரு. அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தாருங்கிறது கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு இருக்கோம். வணக்கம் ஐயா. சித்தர் ஐயா வணக்கம். என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கீங்க? அவர் பசுமை பாலாஜி அவர் வந்து கேட்டார், எனக்கு ஒரு வழிகாட்டு. அவர் பாரு, நான் இருந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் என்னுடைய இது நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நான் நல்லதே செஞ்சு விட்றேன். சரிங்க சார். நல்லதே செஞ்சு விட்றேன். அவங்க அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் செஞ்சு விட்றேன். அவர் ஒன்றுமாலும் அவர் பார்த்துக்க, நான் இடத்துல உட்காந்துட்டு பார்த்துக்குவார். கனி கேட்டேன், அப்படி கனி கொடுத்தேன். ஐயா இங்கே திட்டம் பசுமை திட்டம் பாலாஜி அவர். சரி. அவர் 2 கோடி ரூபா மரம் நட்டுருக்குற அப்படி. சரி. அவருக்கு அந்த ஆசீர்வாதம் நான் கொடுத்தேன். அவர் பலன் நான் அடையிட்டேன். அவர் வந்து உங்களை எங்கே சந்திச்சாருங்க? அவர் மாதசுரமான பகுதியில் இருந்தாங்க. சரிங்க. அவர் வந்தா அப்படி கேட்டா அப்படி, நீ இந்த மாதிரி நான் செஞ்சிக்கா அப்படின்னாக்கா. அங்கே மலைப்பகுதிக்கு மதம் நடுறதுக்கு வந்தாருங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி. அந்த டைமில் உங்களை பார்த்துருக்காருங்க சாமி? கேட்டா அப்படி. சரிங்க. சரி, உனக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு விட்றேன் போ. சரிங்க. அவருக்கு இந்த இடத்த நீங்கள் தான் வந்துட்டு நான் இருந்த இடம். சரி. வந்து பயன்படுத்தின இடம். சரிங்க. நான் தியானம் பண்ணி உக்காந்த இடம், நீங்கள் அதை செஞ்சுக்காங்க. சரி. வழி காட்டுறேன் அப்படின்னு வழி காட்டுறேன். ரொம்ப நன்றிங்க. நாங்களும் இங்கே வந்துட்டுருக்கோங்க. கோயிலுக்கு அடிக்கடி வருவோம். பிரதோஷத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து வழிபடுறோம். நல்லது. நிறைய விஷயங்கள் நடக்குது. நல்ல விஷயம் நிறைய நடக்குது. உங்களோட அருள் வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். நல்லா நடக்கும். சரிங்க சார். நல்லா நடக்கும். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் அவர் அண்ணன் வந்து அவர்கிட்ட நான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், அவர் செய்வார். சரிங்க. அது அந்த மாதிரி வந்து நான் பண்ணிக்காங்க. சரி. நீங்கள் எங்கேருந்து வந்துருக்குறீங்க? அதாவது உங்களுடைய விவரங்கள் எங்களுக்கு அதிகமாக தெரியல, நானும் கொஞ்சம் அதை சொல்லுங்கள் சாமி. அதாவது நாங்கள் மலைப்பகுதியில் தான் இருப்பேன், தியானம் பண்ணிட்டு கத்தி மலத்து காட்டில். அங்கே வந்து நான் இருக்கும்போது பாலாஜி பசுமை திட்டம் இருக்காங்க சார், வரவுக்கு வந்து கேட்போம் அப்படி. அதுக்காக நான் கேட்டு அனுப்புவேன். எனக்கு வருவாங்க பழம் காட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. அதனால் அவர் வந்து ஏதோ ஒரு டைமில் தேடி என்னை தேடி வருவோம் அப்படி. தேடி வந்தால் நான் இருக்கிற இடத்துல அவருக்கு நான் அவர் கேட்குறது. ஏதாவது குறிப்பிட்ட இடம் இருக்குங்களா உங்களை தேடி வந்து பார்க்கறது? இல்லை நீங்கள் இருக்கிற இடம் அதெல்லாம் நான் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் எங்கே வேணாலும் போயிடுவோம். எனக்கு எங்கே மனசுக்கு பிடிக்குதோ அங்கே போய் நான் உட்காந்துருவேன். சரிங்க சார். இந்த மாதிரி இப்போ ஆடை இல்லாமல் இருக்கிறீங்க, இந்த குளிர்காலம் வெயில் காலம் அந்த மாதிரி டைம் எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லை. குளிர் வெயில் எதுவும் அதெல்லாம் எதுவும் எல்லாம் ஒன்று. எனக்கு போய் என்ன? சரிங்க சாமி. நீ காட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்றீங்க, அது எதாவது அந்த வன விலங்குகள்லாம் இருக்குமா? அது எதாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது பாட்டுக்கு அது சுத்திக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அது நான் பார்த்து அது அதை நம்ம பார்த்துக்கிட்டு போயிடும் அவ்வளவுதான். ஓ, நம்மளும் ஒண்ணும் பண்ணாது அப்படிங்களா? நம்மளாண்டு வராது. சரிங்க சாமி. சாமி நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன நோக்கத்தோட இங்க நம்ம வன ஈசனை தேடி வந்திருக்கிறீங்க? அவர் பாலாஜி அவர் எனக்கு அங்கே வந்த அப்படி பசுமை ஏக்கத்தை பண்ணி இயற்கையில் சந்திச்சாருங்க மலைப்பகுதியில். நான் வந்த அப்படி அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு என்ன ஏதோ ஒரு வழிகாட்டு சாமி என்ன வர, நான் உட்காந்த இடம் தியானம் பண்ண இடம் இருக்குது, நீங்கள் போய் அந்த இடத்துல என்னை வச்சு தியானம் பண்ணீங்கன்னா உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பலன் காட்டுறேன். அதாவது நீங்கள் வந்து மக்களுங்களுக்கு சேவை செய்யும். ஓ, சிவாலயத்தை உருவாக்கி சேவை பண்ண ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறீங்க. அவர் அந்த மாதிரி பசுமை திட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிங்க. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து சிவாலயத்தை உருவாக்கிட்டு பசுமை திட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. சாமி, நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, அவர் பசுமை பாலாஜி வந்து இந்த வன ஈசனை உருவாக்கி மக்களுக்கு நன்மை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இடம், இந்த அமைப்பு
இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? நீங்கள் நினச்ச மாதிரி இருக்குதுங்களா? இந்த மாதிரி மரம் வைக்க சொன்னேன். சரிங்க. இந்த மாதிரி மரம் வச்சு இயற்கை வளம் மரம் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லதாக நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு செஞ்சு நல்லா இருக்குது, செய்யுங்க, இன்னும் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இயற்கையாக வளம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. அப்படிங்க செஞ்சு வச்சுருக்கிறேன். இங்கே வர மக்களுக்கு இந்த மேலே ஒரு நல்ல ஆசி கிடைக்குங்களா? நான் வந்து நம்பிக்கையோடு வரேங்க. ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு தான் இயற்கை மரம் உங்களுக்கு இந்த மாதிரி மரத்தங்களை வச்சு இது பண்ணுங்கப்படுது. நல்லா இருக்கும் மரம் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும். நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும், நல்லா இருப்பாங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். சரிங்க. மக்கள் அந்த மாதிரி செஞ்சு நிறைய பிரச்சனைகளோடு வராங்க சாமி. வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வணங்கிட்டு ஈசனை வணங்கிட்டு நிறைய மரங்கள் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மரங்கள்லாம் இருக்குது, வணங்கிட்டு தான் போறாங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்குது சொல்றாங்க. நல்லா இருக்கும். சரிங்க, நல்லாவே இருக்கும். இன்னும் இதுக்கு மாப்பிள்ள யார் வந்தாலும் நல்லா நோய் நொடி எல்லாம் போகலாம். இதுக்கு மேல இந்த இடம் நல்லா ஓங்கி வளர்ந்து வரது வரும் சாமி. வரும் 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 வரும். நான் இருக்கிறேன், மக்கள் நிறைய தேடி வருவாங்க. ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆசீர்வாதம் பண்றேன். நான் இந்த இடத்துல உட்காந்து இருக்கிறேன். அவருகிட்ட மறந்து மரம் வையி நானும் எல்லா இடத்துலயும் உட்காந்துட்டு இருப்பேன். எங்க பார்த்தாலும் மரத்துலயும் இருப்பேன். அந்த மரத்தை வந்து சுத்தி விட்டு போனா அந்த விமோசனம் கிடைக்கும், அவங்களுக்கு நல்லது கிடைக்கும், நல்லா இருக்கும். வந்து என் இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு நான் எவத்துல வேணாலும் இருப்பேன். அந்த கல்லுலையும் இருப்பேன், மரத்துலயும் இருப்பேன், எல்லா உருவத்திலையும் நான் இருப்பேன். நீங்க அந்த மாதிரி வந்து நீங்க தியானம் பண்ணி உட்காந்து எழுந்திரிச்சு போனீங்கன்னா கும்பிட்டு உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். பண கஷ்டம், நோய் நொடி இதெல்லாம் நான் எந்த இது வராது, நல்லா இருக்கும். சரிங்க சாமி. இந்த மாதிரி நீங்க வந்து இங்க அம்மாவோ நேரடியாவோ இருந்து ஆசீர்வாதம் பண்ண மக்களுக்கு நல்ல சுபிட்சம் கிடைக்கட்டுங்க. நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, நம்ம இவருடைய பசுமை பாலாஜி வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நற்பணிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாருங்க, பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி மேற்கொண்டு வந்து அவருடைய வளர்ச்சி அவருடைய பயணங்கள் எப்படி இருக்கும்? அவருக்கு நல்லாவே இருக்கும். நான் கொடுத்துருக்கிறேன் அவருக்கு ஆசீர்வாதம். சரிங்க. அவரு நான் கூட வந்துகிட்டே நான் பக்கத்தால வந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்க, இப்படி பண்ணிக்க அப்படி செஞ்சுக்க நல்ல நல்ல பலன் கிடைக்கும். நம்ம மக்களுக்கு சேவை செய்ய நல்லா இருக்கும். அவரு செய்யறாரு, செய்யறன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அதே மாதிரி அவரு செய்வா அப்படி. நீங்க வந்தா நல்லா அவரு பார்த்து பேசினா நான் பேசுன மாதிரி இருக்கும், நான் சொல்ற மாதிரி தான் இருக்கும். நான் பக்கத்தில் இருக்கிறேன் அவர்கிட்ட, அவர் பக்கத்தில் அவன் மனுஷர் இருக்கிறார். அவர் மனுஷில் எந்த நேரம் நான் குடியிருக்கிறேன், குடியிருக்கிறேன். அவருக்கு எல்லாமே அந்த இது வரும். சரி, அவருக்கு அவருக்கு நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி நடந்துக்கோ அப்படி. அவரு அந்த மாதிரி செய்வா அப்படி. ஆனா நீங்க வந்த அவர்கிட்ட வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் நம்ப நல்லது, ரொம்ப நல்லது, இன்னும் நம்ப நல்லது. அவர்கிட்ட சொல்லி இருக்க மாதிரியே உங்ககிட்ட நான் உட்காந்து வந்து சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவரு ஒருத்தருக்கு தான் நான் கொடுக்க முடியும் என்னுடைய இது சக்தியை. அவருக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்குறேன். அவரு அது செய்வாப்பி, அது நல்லபடி செய்வாப்பி. சொன்ன மாதிரி நடந்துருக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டாப்பி. பசுமை மரம், இயற்கை மரம் எல்லாம் பண்ணிட்டாப்பி. இப்போ என்னுடைய லிங்கத்தையும் என்னுடைய பிரதிஷ்டை பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் அடிக்கடி என்ன என்னோட ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்கிறாப்பி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சாமி, தொடர்ந்து அவருக்கு நல்ல ஆசிகளை கொடுங்க. மக்களுக்கு நிறைய நன்மை நடக்கும், நன்மை நடக்கட்டும். சரி, சொல்லுங்க சாமி. அதாவது அவர் வந்து பெரிய இது அளவுக்கு போக அப்படி நான் அந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன் அவருக்கு. பெரிய மகனாக வந்துடும் அப்படி, என்னுடைய தியானத்துக்கும் வந்துடும் அப்படி. அவரு சாமி, அவரு பாலாஜி வந்து இங்க மட்டும் இல்லாம நான் வெளியில இங்க போறேன் அடிக்கடி சொல்லிட்டு உலக லெவல்ல போவோம் அப்படிங்க. உலக லெவல்ல போவோம் அப்படி அவரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு உலக லெவல்ல அவருக்கு இது இருக்குது, வரவேற்பு இருக்குது. நான் அந்த இதை கொடுத்துருக்கிறேன் அவருக்கு. அவருக்கு நல்லாவே பயன்படும், நல்லாவே செய்வோம் அப்படி. சரிங்க, சரியான பெரிய லெவல்ல போவோம் அப்படி. சரி, பெரிய லெவல்ல போவோம். சரி, வரட்டு சாமி. மக்களுக்கு நிறைய நன்மை பண்ணலாம். நான் வந்து பெரிய லெவல்ல செய்வோம் அப்படி, சேவை செய்வோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பசுமையத்தில் நல்ல பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டில் இருப்பா அப்படி. சரி சாமி, வணக்கம்.
சாமி, நீங்கள் வந்து முற்றிலும் தோந்த எல்லாமே சிவனுக்குன்னு நீங்கள் வந்துட்டு எல்லாமே தோந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தியானம் நீங்கள் வந்துட்டு நிர்வாணமாக தியானம் வந்து எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? எதுவுமே இல்லை வேணாம் அப்படின்னு எத்தனை வருஷமாக தியானம் பண்ணுறீங்க? நான் எனது வந்து கணக்கு இல்லை. நான் கோயில் கும்பிட போவேன், ஈஸ்வரனுடைய அவதாரம் நம்ம போய் கும்பிடுவேன். அவர் கும்பிடும்போது எனக்கு அவதில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டா அப்படி தியானம் அப்படியே உட்காந்துட்டா உட்கார வச்சுட்டா அப்படி நான் அதை உட்காந்து நம்ம அதையே பயன்படுத்துறேன். எப்போ என்னன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் கொடுத்தது நான் வாங்கிட்டேன், அவ்வளோதான். எனக்கு கொடுத்தது அவர், நான் வாங்கிட்டேன். இப்போ அவர் இப்போ நான் அதே மாதிரி எனக்கு கொடுத்தது அவருக்கும் நான் கொடுத்துருக்குறேன். பாலாஜிக்கு, பச்சுமை பாலாஜிக்கு அவர் வந்து கேட்டா அப்படி. இப்போ அலங்காட்டு பகுதியில் நான் காட்டு பகுதியில் இருந்தேன். சாமி என்ன சாமி எனக்கு கஷ்டம் கஷ்டம் இருக்குது வழிகாட்டு அப்படின்னு அப்படி நான் காட்டினேன். இப்படி இப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன மாதிரி அவர் வந்து நடந்துட்டாப்பு செய்கிறாப்பு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒன்றும் மேலும் மேலே அவன் நல்லா இருப்பாப்பு. இன்னும் இங்கே போகப்படி வெளிநாடுலாம் போகப்படி எல்லாம் பயன்படுத்துவாப்பு. எல்லாம் அவர் பசுமை இதோட பெரிய லெவலில் போவோம். என்ன செய்யணுமோ அது செய்ய நான் சொல்லியிருக்கிறேன். அவர் செய்வாப்பு. சாமி, இப்போ நீங்கள் வந்து வனத்தில் இருக்கீங்க, மாதேஸ்வரர் மலையில் இருக்கேங்கிறீங்க, சத்தியமங்கலம் காட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் தவத்தில் இருக்கேங்கிறீங்க. அப்போ அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்துட்டு நீங்கள் வந்ததுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களை வந்து நேரில் வந்து பார்ப்பாங்களா? வந்து பார்ப்பேன். அவங்க கண்ணுக்கு வந்து நான் வந்து நான் அவங்க நல்லவங்களாக தான் நான் தெரியுவேன். அது இல்லைனா நான் மறைஞ்சிக்குவோம். நான் மறைஞ்சிக்குவோம். உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க வரும்போது தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். அவங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்கள பார்ப்பேன். சரி இல்லைனா நான் இப்போ மறைஞ்சிடும். எனக்கு என்ன போய் நான் வந்து அதுதான் சித்திரம் இருக்கிறேன். எனக்கு யார் என்ன நல்லது செய்கிறாங்க, யார் கெட்டது செய்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே நான் கண்டுக்குவேன். அவர் பாலாஜி வந்து நல்ல மனிதன், அதாவது நல்லதாக செய்வோம் அப்படி. அதனால அவருக்கு நான் அந்த பொறுப்பை கொடுத்துக்கிறேன். அவர் நீ இந்த மாதிரி நான் செஞ்சிக்கா, நான் பெரிய லெவலில் நான் பண்ணி போடுறேன்னு ஆசை கொடுத்துருக்கேன். அவர் செய்வோம் அப்படி. அவரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சாவே எல்லாமே செய்வோம். பேசின வந்து பாருங்க, வந்து வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அவருக்கு நிறைய சக்தி உருவாக்கியிருக்குது, நல்லதே நடக்கும். வன ஈஸ்வரனுடைய அவதாரம் நல்லாவே இருக்கும். சித்தரா வந்து உட்காந்து தியானம் பண்ணி எழுந்திரிச்சிடும். அவர் தான் அதுக்கு தலைமை தாங்கினவர். அவர்கிட்ட வந்து நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம், என்ன வேணுமோ நோயினுடைய அதுக்கு தகுந்த ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம். சரிங்க சார். சரி, இந்த இடம் சித்திரம் வாழ்ந்த இடம், ஈஸ்வரனுடைய அவதாரத்தில் வந்து இங்கே உட்காந்த இடம், மகிமா இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்து நோய் நொடி வரவங்களுக்கு நல்லாவே நடக்கும். வந்து இந்த இடத்துல உட்காந்து ஏதாவது காமனேரி இடம், இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். சரிங்க. சித்திரப்பீடம். சரி. சித்திரப்பீடத்தில் வந்து நீங்கள் நோயினுடைய எதாக இருந்தாலும், கடை பிரச்சனையாக இருந்தாலும், வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும், கஷ்டங்கும் போது வந்து நின்று இந்த இடத்துல கும்பிட்டு இட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அங்கே எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தால், பண்ணி எழுந்திரிச்சி உட்காந்து போனீங்கன்னா, கும்பிட்டு போனீங்கன்னா நல்லாவே இருக்கும். அவர் பாலாஜி அதுக்கே இருக்கிறாரு. அவர் வந்து நான் அவர்கிட்ட கொடுத்துருக்குறேன் அந்த சக்தியை. அவர் பார்த்து கேட்டீங்கன்னா அவர் கும்பிட்டு பூஜை பண்ணி கொடுப்பா அப்படி. அது பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா வாங்கிட்டு போனால் நமக்கு எல்லாமே வந்துட்டு சரியாயிடும். எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். சாமி, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க சாமி. இன்றைக்கி நீங்கள் வந்ததாக கேள்விப்பட்டு நாங்கள் உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ நாள் சாமி இங்கே இருப்பீங்க? மக்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் இருப்பீங்க? நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு வர வேண்டிய ஒரு நான் உட்காந்த இடம் நான் வரணுன்னு இருந்தது. நான் வந்தேன், வந்து தியானம் பண்ணி நான் எந்த நேரமும் வந்து நான் அங்கேருந்து கூட நான் தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நான் வரும்போது யாருக்கும் தெரியாது நான் வர்றது. ஆனால் நான் வரும்போது வந்து பார்த்துட்டு யார் யார் என்ன நிலைமை இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அது ஒன்று இங்கே வந்து நான் வழிபட்டால் நான் எல்லாம் நல்லது செய்வேன். நான் இருந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சரி வழி கேட்குறாங்க அதுக்கு வழி காட்டலாம் அப்படின்னு நான் வழி காட்டுவேன்.
இங்கே வந்து சித்திரை பீடத்தை வந்து வழிபட்டால் நான் அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன். சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா. ஓம் நம சாய், 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 ரொம்ப நல்லா இருக்கு.